வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 27th மார்ச் ஹிந்தி ரிடல் ஃபஸ்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஸ்டாண்டிங் வித் த நீடி, அதாவது இந்த ஆர்டிகலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் கொரோனா வைரஸ் லாக்டவுன் பேக்கேஜ். ஸோ கொரோனா வைரஸ்னால இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நிவாரணமாக வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து நேற்று வந்து ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. The 1,70,000 crore relief package announced by Finance Minister Nirmala Sitharaman on March 26, Pradhan Mantri Garib Kalyan Yojana, is a good first step towards alleviating the distress caused to vulnerable sections of the population by the 21-day lockdown imposed to combat the spread of the coronavirus. அலிவியேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா ஒரு துன்பம் இல்லை துயரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங். வல்னரபிள் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகிற, அதாவது எளிதில் பாதிப்படையக்கூடிய விஷயங்களை தான் வந்து வல்னரபிள் அப்படிம்போம். ஸோ நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து இந்தியா வந்து இந்த கொரோனா வைரஸை வந்து எதிராக வந்து ஒரு போர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து அதனால் நிறைய பேர் வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த துன்பத்தையெல்லாம் வந்து குறைக்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் அவங்க மார்ச் 26 பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா கிட்டத்தட்ட 1,70,000 குரோருக்கு வந்து ஒரு நிவாரண நிதியை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் நோட் வர்த்தி அபவுட் த பேக்கேஜஸ் நாட் த அமௌண்ட் பட் த இன்னோவேட்டிவ் வேஸ் இன் விச் த கவர்மெண்ட் இஸ் சீக்கிங் டு ஆஃபர் ரிலீஃப். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம், நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கிக்கிறாங்க அது கிடையாது, எந்த அளவுக்கு வந்து புது வழியில் வந்து இந்த நிவாரண இதை வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து இந்த திட்டத்தில் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. It covers various sections of the vulnerable ranging from farmers and women, Jandhan account holders to organized sector workers to the most important of all healthcare workers who will now get a sizable insurance cover of 50 lakhs. So, இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன்னால் வந்து அதிகமாக பாதிப்படையக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள், அதுக்கப்புறம் வந்து பெண்கள், அதாவது இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த விதவைகள், அப்புறம் வந்து நிறையா இந்த மாதிரி பெண்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களாம் தான் இதனால் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நிவாரண நிதி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த கொரோனா வைரஸை வந்து இந்த பாதிப்பில் வந்து மெயினாக வந்து களத்தில் நின்று பணியாற்றுறது யார், இந்த டாக்டர்ஸு, அதுக்கப்புறம் நர்ஸு, அதுக்கப்புறம் இந்த சுகாதார ஊழியர்கள் இவங்களாம் தானே. ஸோ அவங்களாம் வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து பணைய வச்சு வந்து உயிரையே பணைய வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் பேக்கேஜ், 50 லட்சரூபாய்க்கான இன்சூரன்ஸ் பேக்கேஜும் இந்த நிவாரண நிதியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. The doubling of food grain allocation offered free is a good idea that privileges the hungry poor over rodents and pests, devouring the stocks in Food Corporation of India godowns. Devouring அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக சாப்பிட்றது அப்படின்னு சொல்லணும், அதாவது எலிலாம் பார்த்தீங்கன்னா கொறிச்சு கொறிச்சு தின்னும்ல, அதுதான். ஸோ இந்த மாதிரி ஃபார்மர்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து வழக்கத்தை விட அதிகமான அரிசி தானியங்கள்லாம் வந்து டபுளாக கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தானியங்கள்லாம் வந்து குடோனில் தான், ஃபுட் கார்பரேஷனோட குடோனில் சும்மா எலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொறிச்சு சாப்பிட்டு வேஸ்ட்டாக போகிறதுக்கு இவங்களுக்கு இப்படி டபுளாக கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க. ஸோ இஸ் த மூவ் டு ப்ரொவைட் ஃப்ரீ குக்கிங் கேஸ் ரீஃபில்ஸ் டு த அண்டர் ப்ரிவிலேஜ் ஹூ ஆர் பார்ட் ஆஃப் த பிஎம் உஜ்வாலா ஸ்கீம். ஸோ பிஎம் அந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா ஸ்கீம் மூலிமா அதுக்கு தாழ்த்தப்பட்டவங்க இருக்காங்களா, அண்டர் ப்ரிவிலேஜ், அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க. த ஆஃபர் டு பே போத் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஃபார் வெரி ஸ்மால் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் இஸ் வெல்கம் அண்ட் வில் ஆஃபர் ரிலீஃப் டு தோஸ் பிஸ்னஸஸ் தட் ஹேவ் பின் ஃபோர்ஸ் டு ஷட் டவுன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ டு எம்ப்ளாயிஸ் ஏர்னிங் ஸ்மால் சேலரிஸ் ஃபார் ஹூம் த பிஎஃப் டிடக்ஷன் மே ஹர்ட் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்குல்ல, ஸோ ப்ராவிடன்ட் ஃபண்ட்னா ஒரு 50% வந்து அந்த வேலை செய்கிற அந்த கம்பெனி கொடுக்கும், 50% வந்து கவர்மெண்ட் கொடுக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லாக்டவுன்னால் வந்து நிறையா இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஏற்கனவே சேலரியில் வந்து சேலரியே கொடுக்க முடியாத நிலமையில் சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி அந்த கம்பெனிஸ்லாம் எப்படி அந்த பிஎஃப் அமௌண்ட் மட்டும் 50% அமௌண்ட்னால அந்த பிஎஃப் அமௌண்ட்டை எப்படி வந்து கம்பெனி கொடுக்கும், அதனால் ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறாங்க.
The salary limit could have been set higher at 25,000 per month. There is no cash outgo for the government anyway because this is just a book entry transaction. So, இப்போ வந்து லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் கீழே சேலரி வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த பிஎஃப் வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து தான் கொடுக்குறதான்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து லிமிட் ஹையர் பண்ணியிருக்கலாம், அதாவது 25,000 ரூபாய் கீழே வாங்குறவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கலாம். எப்போ இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் கையிலேருந்து காசு போக போகிறதில்ல, இந்த பிஎஃப் அமௌண்ட்லாம் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தானே கையில் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த லிமிட்டை வந்து 15,000 வந்து 25,000த்துக்கு அதிகம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. The effort appears to be to keep the funding within the budget as much as possible and retain control over the deficit. ஸோ இதுக்கு வந்து எஃபர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டிங்லாம் கொடுக்குறாங்கல்ல இந்த அமௌண்ட்டில் வந்து சில இதுக்கெலாம் ஒதுக்கியிருக்காங்களே இதெல்லாம் வந்து பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், அதுக்கு வந்து என்ன உழைப்பு தேவைப்படுதோ அதை தான் போடணும், இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நிதி பற்றாக்குறை வந்து அதிகமாக போயிடும். ஸோ அது வந்து இன்னொரு மோசமான நிலைமை கொண்டு போயிடும். அதனால் பட்ஜெட்டுக்குள்ளே வந்து எப்படி கொண்டு வரலாம் அதுக்கான எஃபர்ட்டை தான் போடணும் அப்படிங்கிறாங்க. For instance, the PM Kisan transfer has been already budgeted for and the increase in MGNREGA wages can also be accommodated within the budget. So, for example, the PM Kisan இருக்காங்க அந்த ஃபார்மர்ஸுக்குலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ப்ளஸ் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மகாத்மா காந்தி ரூரல் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமு, அதுவும் பார்த்திங்கன்னா வந்து பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு நிதி பற்றாக்குறை வரப்போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. Ditto with the Jan Dhan amount transfer of 500 per month for the next 3 months which will cost the government of 30,450 crore. So adhe mari mela sonna and rendu scheme mariyada inda Jan Dhan account ku pathina 500 rupaya vande idu pandranga maasa maasam kudukranga, idu vande kidadatta government ku pathina vande 30450 crore vande selavula varapodu, idu vande ana budget ku la da irukku abingranga. It is possible to argue here that the transfer could have been a little more generous, at least rupees 1000 a month. So in the 3 masathukku pathina 500 masathukku kudukuren irukanga, ana innu vande dharalama kuduthiralam, generous appadina or dharalam appdin solumla adha. So dharalama masathukku or 1000 rupaya kuduthiralam abingiranga. The government may have wanted to stay within the budget for now, ana vande yen apdi kudukala appdin pathina government undu ippodiki பட்ஜெட்டில் எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாது, எந்தவித பற்றாக்குறையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்து இப்போதைக்கு வந்து எல்லா விதமான எஃபோர்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இட் குட் ஆல்சோ பி டு ப்ரிசர்வ் ஃபயர் பவர் ஆஸ் தேர் இஸ் நோ சேயிங் ஹவு லாங் திஸ் அன்சர்டனிட்டி வில் லாஸ்ட். ஸோ இந்த அன்சர்டனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயமற்ற தன்மை அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ இந்த கொரோனா வைரஸ்னால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 21 டேஸ் வந்து லாக்டவுன் பீரியட் சொல்லியிருக்காங்க, ஆனால் இந்த நிலையற்ற தன்மை வந்து எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கவர்மெண்ட் வந்து இன்னும் வந்து அந்த தன்னைக்குள்ளே இருக்க அந்த ஆற்றலை வந்து இன்னும் வந்து சேமித்து வச்சுக்கிறது நல்லது. இன்னும் நிலைமை ரொம்ப மோசமாச்சு அப்படின்னா வந்து இன்னும் தாராளமாக வந்து செலவழிக்கலாம், அப்போ ஒரு டைம் வரும்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் அட் சம் பாயிண்ட் சூன் த கவர்மெண்ட் வில் ஹாவ் டு பிரேக் த ஃபிஸ்கால் டெஃபிசிட் ஷாக்கிள்ஸ். ஷாக்கிள்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பட்ட உணர்வு அப்படின்னு சொல்லுவோம்ல தான், அதை கட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ ஒரு பாயிண்ட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த நிதி பற்றாக்குறை வந்து இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு வந்து நமக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, ஸோ அந்த இதை வந்து உடைக்கிற மாதிரி வரும், அது வந்து கண்டிப்பாக வரும், ஆனால் வந்து அதுக்கு வந்து கவர்மெண்ட் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆல்சோ இட் நீட்ஸ் அ ஃபினான்ஷியல் பேண்ட்வித் டு சப்போர்ட் பிஸ்னஸஸ் இன் ட்ரபிள். ஸோ கவர்மெண்ட் வந்து எந்தெந்த பிஸ்னஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்கோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற நிலைமையிலையும் வந்து கவர்மெண்ட் இருக்கணும், அப்போ தான் வந்து பொருளாதாரம் பாதிப்படையாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஐடியலி த கவர்மெண்ட் ஆட் டு ஹவ் அனௌன்ஸ்ட் ரிலீஃப் பேக்கேஜ் ஃபார் த கார்பரேட் செக்டர் அந்த மிடில் கிளாஸ் அலாங் வித் த பிஎம்ஜிகேஒய். ஸோ இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏழை எளிய மக்களுக்கும் ஃபார்மர்ஸ்க்கு அதுக்கப்புறம் இந்த விதவை பெண்கள் இவங்களாம் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த நிவாரண நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து கார்பரேட் செக்டர்ஸ்க்கும் சரி மிடில் கிளாஸ் மக்களுக்கும் சரி அவங்களுக்கும் வந்து ஏதாவது நிவாரண நிதியை வந்து நிவாரண திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இட் ஷுட் நவு டேர்ன் இட்ஸ் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் பிஸ்னஸஸ் தட் ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் கேஷ் அண்ட் மே சூன் டிஃபால்ட் ஆன் ஈவன் சேலரிஸ் அண்ட் ஸ்டாச்சுட்டரி கமிட்மெண்ட்ஸ் இஃப் ரிலீஃப் இஸ் நாட் கிவன். ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து இந்த விவசாயிகள் அவங்களுக்குலாம் வந்து நிதி கொடுத்துட்டாங்க, ஓகே அடுத்தது வந்து கவர்மெண்ட் வந்து தன்னோட கான்சன்ட்ரேஷனை வந்து எங்கே திருப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பிஸ்னஸஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களாம் வந்து டெய்லி ரன் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து காசே வரும், இந்த மாதிரி ஃபுல்லாக லாக்டவுன் பண்ணிட்டா அவங்களாம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவாங்களா, அந்த கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேலரி கூட கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி
கம்பெனிஸு, அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸஸ்க்கெலாம் வந்து ஒரு நிவாரண நிதியை வந்து கொடுக்கறதுக்கு என்னென்ன வழிவகை செய்யணுமோ அதை வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணும் இனிமேல் கவர்மெண்ட் அடுத்த கட்டமாக அப்படிங்கிறாங்க. There are enough ideas to borrow from others such as the US which is in the process of finalizing a 2 trillion package. ஸோ நிறையா வந்து யோசனைகள் இருக்குது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற நாட்டுக்கு வந்து நம்ம நிறையா வந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அந்த ஐடியாஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ 2 trillion பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து யோசித்து நம்ம கவர்மெண்ட்டும் வந்து மக்களுக்கு தேவையான ஏதோ ஒரு நிவாரண நிதியை வந்து திட்டத்தை வந்து அறிவிக்கலாம் அப்படிங்கிறாங்க. Part 2 of the economic relief package should not be delayed beyond the next couple of days. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அடுத்த நிவாரண நிதி வந்து யார் யாருக்கு வழங்க போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து அடுத்த ஒரு 2 நாளில் வந்து சீக்கிரமே அறிவிக்கணும். அப்போ தான் வந்து இந்த நிலைமை வந்து ரொம்ப மோசமாக வந்து போகாத அளவுக்கு வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ரிலீஃப் பேக்கேஜ் இஸ் அ குட் ஸ்டார்ட் பட் மோர் மைட் நீடட் டு பி டன் சூனர் தேன் லேட்டர். ஸோ இந்த ரிலீஃப் பேக்கேஜ் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்துக்கான அறிகுறி தான். ஆனால் மைட் அப்படின்னா ஒரு வலிமை, வல்லமை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ இந்த வல்லமை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இப்போ உடனே கொண்டு போகணும். இது வந்து இதை விட்டால் வந்து வேறு டைம் இல்லை. ஒரு நல்ல டைமுக்காகலாம் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து அடுத்த கட்ட நிவாரண நிதியை வந்து பிஸ்னஸுக்கும் மற்ற மிடில் கிளாஸ் மக்களுக்கும் அறிவிக்கிறாங்களோ அவ்வளோ நல்லது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் மக்கள் இந்த ஃபஸ்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.